நந்தவனத்தில் வந்த குயிலே எந்தன் மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கமென்ன கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிழி அனுபவி கேண்டி சிவந்தது பூவிழி பாடி பைங்கிழி அனுபவி கேண்டி சிவந்தது பூவிழி நந்தவனத்தில் வந்த குயிலே எந்தன் மானத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கமென்ன கொட்டி கிடக்க பாட்டி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி நாதஸ்வரம் ஊதும் சிங்கம் தாளமிடும் யானை கூட்டம் வரவேற்கும் புலிகள் நின்று மனமாகும் திருநாளன்று காதல் நிலவும் பிறந்தவள் உனக்கு இது சரிப்படுமா அந்நந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கமென்ன கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பாடி பைங்கிழி அனுபவி Thank you.
Mr. Vijay, you are perfectly all right now. Thank you, Doctor. எல்லாம் உங்க கைராசி. No, no. உங்க அம்மாவுடைய பக்தியும் ஹேமாவுடைய பணிவிடையும் தான் நீங்க சீக்கிரமா குணமானது காரணம். எப்படியோ ஆண்டவன் காப்பாத்திட்டான். ஹலோ, குட் மார்னிங் டியர். எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சர்க்கஸ் கம்பெனி யானைக்குட்டி வேணுமா, அது பிடிக்க போறேன். நீ வரியா? இங்க பாருங்க, உடம்பு குணமாயி முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள போணுமா? ஏமா, இத்தனை நாளான நரகத்துல இருந்த மாதிரி இருந்தேன், இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நானும் வர போறது இல்ல, உங்களையும் அனுப்ப போறது இல்ல. What do you mean? என்ன சொல்றீங்க? காடு ரொம்ப பயங்கரமான இடம், நீங்க செய்யறது ஆபத்தான காரியம். ஆபத்துகளை சந்திக்கிறதுல தான் எனக்கு ஆனந்தம், உனக்கு தெரியாதா ஹேமா? அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும், இனிமே வேண்டாம். நான் அன்னைக்கு சிங்கத்தோட போட்ட சண்டையை பார்த்து என் புலி குட்டி பூனைக்குட்டி ஆயிடுச்சோ. ஏமா, நான் அதுல என்ன செத்தா போயிட்டேன்? புழைச்சு எந்திரிக்கல? செத்து புழைச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய், உங்க அம்மாவும் நானும் கூட தான். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு. அது நடக்காது. எனக்காகவாவது நீங்க இந்த தொழிலை விட்டுட்டாக முடியாதுன்னா? நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டிய தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிக்க. விஜய், என் முடிவு ஒண்ணுதான், என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொல்றத கேள். நானும் மிருகங்களை வாங்கி விற்கிற தொழிலை நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் சம்பாச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேல பயம் வந்துருச்சு. அமராய், என்ன பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கல், ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மா சொல்றது கேளுங்க, எனக்கும் ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மிடியா நிறுத்த சொல்லுங்க பிளீஸ். விஜய், பிளீஸ் விஜய். அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாரு நினைச்சேன், விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வாழ்ச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கில் சத்த புள்ள போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரிய பரிய பரம்பரை இருக்கீங்க, ஏன் ஒரு தான் பாக்கலாம்.